ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 32nd day விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பயும் போல் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். வாங்க. என்னடா வெயிட் ஒரே மாதிரியே ஸ்டஃபானாகவே நிற்கின்னு வருத்தப்படாதீங்க. அப்படி தான் தெரியும். ஏன்னா ஃபேட் லாஸில் ரொம்ப கம்மியாக தான் குறையும். குறையாத மாதிரியே காமிக்கும் வெயிட்டு. ஆனால் உங்கள் பாடி ஸ்ட்ரக்சரை பாருங்கள். மசில் ஸ்ட்ராங்கானா கூட உங்களுக்கு வெயிட் குறையாத மாதிரி காமிக்கும். சில பேருக்கு வெயிட் ஏறின மாதிரி கூட காமிக்கும். அது மசில் ஸ்ட்ராங் கூட இருக்கலாம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. வாங்க விளாக்குக்குள்ளே போகலாம். காலையில் 5:10 இன்னைக்கு நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறேன். நெல்லிக்காய் வந்து தீந்து போச்சு. அதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் எடுக்க போகிறது, இது வந்து முருங்கைக்கீரை பொடி, இது கருவேப்பிலை பொடி, இது நெல்லிக்காய் பொடி. இது மூணுமே அரும்பாக்கத்தில் இருக்க ஆயுர்வேதிக் காலேஜில் நான் போயிருந்தேன். அங்கே வந்து எனக்கு வந்து மதர் ஹெல்த்தி ஹிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்தது தான். அதனால் இந்த பொடி தான் இப்போ போட போகிறேன். மூணு பேர்த்துக்கும் சேர்ந்து இதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டீஸ்பூன் போட போகிறேன். இது நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன். நீங்கள் கேட்டிருந்தீங்க பொடிகள்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க. முருங்கைக்கீரை பொடி இப்போ மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மூணு பொடியும் தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். 1 டீஸ்பூன் ஒரு ஆளுக்கு எடுக்கும்போது காக்கா டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து 3 1 டீஸ்பூன் வர்ற அளவுக்கு எடுத்து குடிங்க, சாப்பிடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நான் நிதிஷ்க்கு கொடுக்கும்போது மட்டும் இதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லை தேன் கலந்து கொடுத்துருவேன். பட் எங்களுக்கு நாங்கள் அப்படியே வடிகட்டி குடிச்சிருவேன். இதை அப்படியே குடிக்கிறவங்க அப்படியே குடிக்கலாம். லைட்டாக இது 1 கொதி வந்தோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். காலையில் 5:10 நாங்கள் எடுக்கிற ட்ரிங்க் அப்படின்றது முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, நெல்லிக்காய் பொடி மூணு பொடியும் சேர்ந்து போட்ட ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். ஸோ 250 ml. எந்த விதமான நான் சுகரு ஹனி எதுவும் நான் ஆட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டாக எடுக்கிறது இந்த ட்ரிங்க் தான் எடுக்கிறோம். 7:30 காலையில் 2வது எடுக்கிறது நான் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் தான் எடுக்கிறேன். 5:30 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி 1:30 to 7 வரைக்கும் பண்ணி 1.5 hours கழிச்சிட்டு 7:30 இந்த ஜூஸ் எடுக்கிறேன். ஸோ எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண மாட்டேன். மாதுளம்பழம் தண்ணி தான். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி போடுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே வந்து 7 days 7 types ஆஃப் ஜூஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள் வெயிட் லாஸ்க்கு எப்படி ஜூஸ் போடணும் அப்படின்றது. அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எந்த விதமான ஜூஸர் இல்லை, மிக்ஸி ஜாரில் தான் போடுறேன் ஜூஸ் வந்து. மார்னிங் டிஃபனாக 8:30 இன்றைக்கி நாங்கள் எடுக்கிறது கிர்னி பழம் தான். நானும் நிதிஷும் பாதி பாதி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சைப்பயிர் வந்து 50 grams வச்சுருக்கேன். ஊற வச்ச பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அத்திப்பழம் இது ஒன்று தான். அத்திப்பழம் நான் டெய்லி எடுக்கிறேன். இது வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிர் வந்து 50 grams. ஸோ எப்போயும் எடுக்கிறதா இது வந்து. கிர்னி பழம் நிதிஷ்க்கு இதை க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் மேலே நடுச்சக்கரை போட்டு கொடுத்துருவான், அவன் சாப்பிட்டுக்குவான். நான் வந்து எந்த விதமான சுகரும் போட மாட்டேன். நடுச்சக்கரெலாம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். நான் வந்து நிதிஷ் அப்பா வந்து காலையில் சத்துமாவு கஞ்சி குடிச்சிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு பழம் இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் எடுக்க போகிறோம். எங்களோட மார்னிங் டிஃபன் அப்படின்றது கிர்னி பழமும் நட்ஸும் தான். மினிமம் 20 grams எடுத்துக்கோங்க. டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு முடி கொட்டாது, ஸ்கின் க்ளோவிங் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெய்லி எடுத்துக்கலாம். இது ப்ரோட்டீன் ரிச் தான். மார்னிங் டிஃபன் எங்கள் வீட்டில் இதுதான். மார்னிங் ஸ்நாக்ஸாக 10:30 எடுக்கிறது செவ்வாழை. நான் 1 செவ்வாழையும் நிதிஷ் 1 செவ்வாழையும் எடுத்துக்கணும். இது ஜஸ்ட் 100 to 110 grams தான் இருக்கும் இந்த செவ்வாழை. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகுது அப்படின்றவங்க டயட்டில் வந்து டெய்லி 1 செவ்வாழை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது டயர்டாகாது. 5th week 4th day எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 4th day அப்படின்ற போது அப்டமன் குரிய எக்ஸசைஸ் தான். ஸோ எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக ஃபுட்டு எடுத்தால் தான் நம்ம டயர்டாகாது, கிருகிருன்னு சுத்தாது. இல்லைனா பிளான் பண்ணும்போதோ ஜம்பிங் ஜாக் பண்ணும்போது நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம். ஸோ கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா வேர்க்கல்ல டெய்லி 1 கைப்பிடி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அது உங்களுக்கு அந்த டயர்னஸை கொடுக்கவே கொடுக்காது, நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். முளைக்கட்டின பயிர்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டே வாங்க. அதே மாதிரி வாக்கிங் போகும்போது ரொம்ப ப்ரீத்திங் விடும்போது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்ற போது, ஓவர் வெயிட் இருக்கவங்க இல்லை புதுசாக வாக்கிங் போகிறவங்க, ரொம்ப நேரம் வாக்கிங் போனால் சில பேர்த்துக்கு வந்து மூச்சு வாங்க தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வாக்கிங் போகும்போது மூச்சை வந்து மூக்கொழியாக உள்வாங்கிட்டு மூச்சை வெளியிடுறது வாய் வழியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் வாக்கிங்னாலும் சரி ஜாகிங் போகும்போதும் பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும், அந்த மூச்சு பிரச்சனை வராது. ஸோ எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க மூச்சை வந்து மூக்கு வழியாக உள்வாங்கி வெளியிடும்போது வாய் வழியாக அதிகமாக வெளியிடணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மூச்சு விடும்போது நீங்கள் வந்து வயிற்றையும் சேர்த்து மூச்சு பயிற்சி பண்ணி பழகுங்க. வாக்கிங் போகும்போது கூட வயிற்றை உள்வாங்கி வெளிவிடுறது உள்வாங்கி வெளிவிடுறது அதை மறந்துடாதீங்க. அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வயிறும் நல்லா குறையும், நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். 4th day அப்டமன் குரிய எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கூல் டவுன் பண்ணணும். வாங்க எக்ஸசைஸ்க்குள்ளே போயிடலாம். எக்ஸசைஸ் அப்படின்ற போது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் பிளஸ் ரன்னிங் இன் பிளேஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 30 counting ஜம்பிங் ஜாக்கும் ரன்னிங் இன் பிளேஸ் 30 seconds. கண்டினியூஸாக ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்கள். ஒரே எக்ஸசைஸ் தான், நோ பிரேக். இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு 10 seconds break எடுத்துக்கோங்க.
செகண்ட் எக்ஸசைஸ் லேடர் தம்பிள் லங்ஸ். ஸோ இதோட கவுண்டிங் அப்படின்றது நம்ம வந்து 15, 12, 10 அந்த செட்டில் கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, உங்கள் கால்களை 45 degrees நகர்த்தி எல் ஷேப்பில் ஒரு கால் வைக்கும்போது உங்கள் தம்பிள்ஸ் வந்து காலோட பாதம் வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ கீழே குனிஞ்சு பார்த்து இது பண்ணி நிமிரும்போது கரெக்டாக கால்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கணும். இதையும் கவுண்டிங் கரெக்டாக பண்ணுங்கள், பொசிஷன் கரெக்டாக பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறவங்க 2 kilos வச்சு பண்ணிக்கலாம், அதிகமாக பண்ணால் ஈச் சைடு வந்து 5 kilos வச்சு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்மோஸ்காட். உங்கள் கால்களை எந்த அளவுக்கு உங்களால் அகட்ட முடியுமோ அகட்டிக்கோங்க. ஸோ அகட்டி உங்கள் கால் பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக எல் ஷேப்பில் வரணும். ஸோ உட்காந்து எந்திரிக்கிறது உங்கள் தம்பிள்ஸ் வெயிட் வந்து கீழே தரையில் படுற மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் உங்களோட பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் உட்காந்து எந்திரிக்கிறது ஒரு 30 to 45 degrees அளவுக்கு உட்காந்து எந்திரிச்சாலே போதுமானது. இதோட கவுண்டிங் அப்படின்றது 15, 12, 10 அந்த செட்டில் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். லங்ஸ் வித் தம்பிள்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து லங்ஸ் பண்ணும்போது தம்பிள்ஸை கையில் வச்சுட்டு லெஃப்ட் சைடு ஒரு டேனிங், ரைட் சைடு ஒரு டேனிங். இது வந்து உங்களுக்கு சைடு ஹிப்பும் நல்லா குறையும். ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 2 kilos பண்ணுங்கள், 5 kilos வச்சும் பண்ணலாம். ஸோ ஒரு தம்பிள்ஸ் வச்சு பண்ணாலே போதுமானது. ஸோ ஒரு டேன் பண்ணும்போது உங்கள் சைடு ஹிப்பும் சரி அடிவயிரும் சரி நல்லா குறையும். இந்த லங்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். 5th exercise தம்பிள்ஸ் டெட் லிஃப்ட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நான் 5 kilos வச்சு செய்கிறேன், நீங்கள் 2 kilos வச்சு செய்யலாம். நீங்கள் குனிய போகும்போது உங்கள் பட்டை வச்சு குனியணுமே தவிர பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதை நாவை வச்சு கரெக்டாக பண்ணுங்கள். எப்போயுமே இதெல்லாம் வந்து காம்பனோண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் பாடியும் நல்லா ஸ்ட்ரெச்சஸ் ஆகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற எக்ஸசைஸ் அப்படின்றது அப்டமன்குரியது, டாங்கி ஹிக் வித் ஃபயர் ஹைரண்ட். டாங்கி ஹிக்கும் ஃபயர் ஹைரண்ட்டும் நம்ம சேர்ந்து செய்ய போகிறோம். லெக்கை தூக்கி டாங்கி ஹிக் 2, அடுத்து ஃபயர் ஹைரண்ட் வந்து 2 கவுண்டிங். ஸோ ஒரு காலை வச்சு பண்ணும்போது இது 2 கவுண்டிங், அது 2 கவுண்டிங், அப்படியே கண்டினியூவாக பண்ணுங்கள். இது செய்கிறது ஒரு செட்டு, இந்த மாதிரி 2 காலுக்கும் 2 கவுண்டிங்கில் செய்கிறது ஒரு செட்டு அந்த மாதிரி. ஸோ 10, 8, 5 அந்த மாதிரி செட்டில் செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து 7th exercise வெயிட்டட் சிட்டப். உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக வெயிட்டை வந்து கரெக்டாக உங்கள் கைகளை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. எந்திரிக்க போகும்போது அந்த கைகளை பேலன்ஸ் பண்ணி அடி வைத்த பேலன்ஸ் பண்ணி எந்திரிச்சு கைகளை அப்படியே மேலே தூக்குங்க. கை கரெக்டாக உங்கள் தலைக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டு வரும். இது வந்து வெயிட்டட் சிட்டப். ஸோ இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் 2 kilos வச்சு செய்யுங்க. இதோட கவுண்டிங் அப்படின்றது கூட 15, 12, 10 செட்டிங்கில் பண்ணுங்க. அடிவயிறு மேவயிறு எல்லாம் சூப்பராக குறையும். வாட்டர் பாட்டில் வச்சுமே பண்ணலாம், கவலை வேண்டாம், சாதாரணமாக வாட்டர் பாட்டில் வச்சே பண்ணிக்கலாம். 8th exercise சைடு பிளாங் ஸ்ட்ரைட் ஆர்ம் ரைஸ். ஸோ உங்கள் ஸ்ட்ரைடு பிளாங் வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க, உங்கள் கைகளை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கைகளை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா தம்பிள்ஸ் வச்சு தூக்கியும் வச்சுக்கலாம். பட் வந்து நீங்கள் இப்போதைக்கு கைகளை ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுங்கள். தம்பிள்ஸ் வச்சு செய்யும்போது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பெயின் வரும், அதனால் நீங்கள் கைகள் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சு பழகிக்கோங்க. சைடு பிளாங்கில் தம்பிள்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னா 1 kg, 1.5 kg ஃபஸ்ட்டு வச்சு பழனா போதும். ஏன்னா எனது வந்து 2.5 kg, அதனால் அதை வச்சு பண்ணலை. 9th exercise ரஷ்யன் ட்விஸ்ட். நானும் ரஷ்யன் ட்விஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் 2.5 kg வச்சு பண்ணேன். இல்லை வெறுமனை கூட ரஷ்யன் ட்விஸ்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெயிட் வச்சு பண்ணும்போது ஃபஸ்ட்டு கால்களை கீழே வச்சுட்டு வெயிட்டை வச்சு நல்லா டேன் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ரைட்டு வந்து முடிஞ்சளவு நல்லா பின்னாடி திரும்பி பாருங்கள். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து இந்த சைடு ஃபேட்டு நல்லா குறையும். பின்னாடி பட்டுக்கு மேலே இருக்க அந்த ஃபேட்டும் சரி, நம்ம ஹிப்பு சுற்றி இருக்க அந்த ஒரு டயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ரஷ்யன் ட்விஸ்ட்டும் நீஹக்கும் ரொம்ப முக்கியம். சிட்டப் நீஹக். சிட்டப் நீஹக்கும் அதே மாதிரி தான், உங்கள் கைகளை பேக்கில் கையை பார்த்துக்கோங்க, கைவிரலை ஆப்போசிட்டில் திரும்பின மாதிரி இருக்கணும். உங்கள் நீ வந்து கரெக்டாக உங்கள் செஸ்ட்டை வந்து டச் பண்ணணும். உங்கள் பாடியும் முன்னாடி வரணும், உங்கள் கால்களும் பின்னாடி இருந்து முன்னாடி வரணும். ஸோ அந்த பொசிஷன் கரெக்டாக பண்ணுங்கள். எப்போயுமே அப்டமனுக்கு செய்யும்போது கடைசி எக்ஸசைஸ் ஃபினிஷ் பண்ணுறது பிளாங் ப்ளஸ் கோப்ரா ப்ளஸ் பாலாசனா கண்டிப்பாக பண்ணுங்கள். டெய்லி கடைசியில் முடிக்கும்போது இந்த பிளாங்கை வந்து மறக்கவே மறக்காதீங்க. கண்டிப்பாக பிளாங்க் கோப்ரா போஸ் பாலாசனா ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பார்த்தீங்களா? ஸோ எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் கூல்டவுனும் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் முடிஞ்சுனே கண்டிப்பாக கூல்டவுன் பண்ணுங்கள். 5 to 10 minutes நல்லா கூல்டவுன் பண்ணலாம். கடைசியாக வந்து மூச்சு பயிற்சியும் பண்ணலாம். அந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது அப்டமன் வந்து நல்லா குறையுது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது எதையுமே 1 நாள் 2 நாள் பண்ணணும்னு போய் கண்ணாடி மாடி போய் பார்ப்பீங்க, ஐயோ குறையவே இல்லையே, இன்ச்லெஸ் ஆகவே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்லோவாக தான் ரிசல்ட்டு கிடைக்கும். ஒரு எக்ஸசைஸை குறைஞ்சது 21 நாள் கண்டினியூவாக பண்ணால் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால குறைஞ்சது ஒரு 4 வாரமாக பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஃபேட் லாஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். பொறுமையாக வெயிட் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
மத்தியான சாப்பாடு இருக்கிற டைம் வந்து மணி 12:45 ஆகுது. இது வந்து திணை சாம்பார் சாதம். சாம்பார் சாதத்தில் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சம் புளி ஊற்றி சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சுருக்கேன். இது 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண ரைஸை விட சிறுதானிய ரைஸ் எடுக்கும்போது கலோரி கம்மியாகும், குவான்டிட்டி கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சிறுதானிய அரிசிகள் வந்து 100 கிராம் எடுத்தாலே பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். 200 கிராம் அப்படின்றது சாயந்தரம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் 100 கிராம், முட்டைக்கோஸ் பொரியல் 100 கிராம். சேம் நிதிஷ்க்கு அதே தான். நிதிஷ்க்கு வந்து சாதம் ஒரு 120 கிராமும் முட்டைக்கோஸ் பொரியலும் பீன்ஸ் பொரியலும் 50 கிராம் வச்சுருக்கேன். நிதிஷோட மத்தியான சாப்பாடும் சேம் இதே தான். சாப்பாடு ரொம்ப ஸ்லோவாகவும் சாப்பிடாதீங்க, அதே நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடாதீங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட்ற டயம் அப்படின்றது 10-15 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்றலாம், இதுதான் கரெக்டான டயம். ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றதும் நம்ம உடலில் வந்து கழிவுகளை தேக்க வச்சிடும். அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாலும் அப்படி தான், கரெக்டாக மீடியமாக சாப்பிடுங்க. ரொம்ப சாப்பாடு சாப்பிடும்போது உடலை ரொம்ப தண்ணியும் எடுக்காதீங்க. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். சாப்பாடு சாப்பிட்டு 1 ஹவர் வரைக்கும் தண்ணி எடுக்காமல் ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும் வெயிட் லாஸில். மணி 3 ஆகுது. இப்போ நான் எடுக்கிறது பிளாக் காஃபி எடுத்துக்கிறேன். இதில் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை இது வந்து 20 கிராம் இருக்கேன். நீங்கள் வீட்டில் வறுப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, நான் வந்து வறுத்த வேர்க்கடலையவே அப்படியே வாங்கிடுவேன். வீட்டில் நம்ம என்ன தான் வறுத்தாலும் கருகிடுது ஒரு மாதிரியாக, அதுக்குன்னு கூடிய ப்ராப்பரான வடைச்சட்டி அந்த மண் வச்சு வறுக்கும்போது தான் நல்லாயிருக்கும். வறுக்காத வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலாம் இருக்கும், அதை வாங்கி தான் ஊற வச்சு அதுக்கப்புறம் அவிச்சு சாப்பிடுவோம். இது வந்து வறுத்தது தான், 20 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கிறது பிளாக் காஃபியும் வறுத்த வீர்களையும். இன்னைக்கு காலையில் நான் வந்து வாக்கிங் போகல, காலையில் நான் எக்ஸசைஸ் தான் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வேலை செய்ய கொஞ்சம் கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு தான். ஸோ அதனால் காலையில் எக்ஸசைஸ் பண்ணதுனால ஈவினிங் வாக்கிங் போனேன். எனக்கு ஈவினிங் டைம் கிடச்சிது, அதனால 4 மணிக்கே வாக்கிங் போயிட்டேன். ஏன்னா வெயிலெல்லாம் இல்லை, மலை மேகமாகவே இருந்தது, அதனால் ஈவினிங் வாக்கிங் போனேன். இன்றைக்கி ஈவினிங் வாக்கிங்கில் என்னோடய 10,000 ஸ்டெப்பை வந்து நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஃபங்க்ஷன் அப்படின்ற போது நம்ம நிறையா வந்து சாப்பிட்ருவோம், அதுவும் அளந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். நான் வந்து நைட்டு டிஃபனுக்கு எடுக்கிறது 6:30 ஆகுது, 50 கிராம் சுண்டல் எடுத்துக்கிறேன். அவள் ரெட் அவள் வந்து 50 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சிகப்பவள், பாசிப்பருப்பு சிகப்பருப்பு போட்டு பாயாசம், அதை ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய நைட்டு டிஃபன் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபங்க்ஷன் அப்போ நம்ம எடுக்கிறது ஹெல்த்தியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம், என்ன பலகாரம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலாம் சேர்த்தே எனக்கு கலோரி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 300 கலோரி தான் வரும். ஸோ நம்ம எந்த அளவு கலோரி டிஃபிஷியஸில் எடுக்கிறோமோ அதை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். ஸோ ஃபங்க்ஷன் அப்போனா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஆனால் அதை எடுக்கிற அளவில் வந்து எவ்வளோ கலோரி இருக்குதுன்னு பார்த்து கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ வெயிட் லாஸும் வந்து கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியம் எண்ணெய் பலகாரம் எடுத்துடாதீங்க. எண்ணெய் பலகாரம் எடுத்தால் வெயிட் போடாது, ஆனால் வெயிட் லாஸ் பண்ண கூடாது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டஃபானா 2 வாரத்துக்கு வெயிட் அப்படியே நின்றோம். அதனால தான் வந்து எண்ணெயில் பொறிச்ச ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட்டு 8:30 ஆகுது, கடைசியாக இருக்கிறது ஃபேட் கட்டி ட்ரிங்க் தான். நிதிஷ் கோமோ வாட்டரும் நான் எப்பயும் போல கரிஞ்சிருக்க வாட்டர் எடுக்கிறேன். இது 2 மாதத்துக்கு எப்படிக்கா நிறைய அரைச்சு வைப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கும் தீரப்போது நான் 2 டேஸில் அரைப்பேன். அரைக்கும் போது நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் எப்படி எவ்வளோ குவான்டிட்டியில் அரைக்கணும் அப்படின்றத. நான் பொருட்கள் வாங்கிட்டு வந்து காமிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன்னா கிளியராக இருக்கும். அதனால தான் நாளைக்கு வாங்கிட்டு வந்து நாளைக்கு கழிச்சு இல்லை நாளைக்கே அரைப்பேன். அரைக்கும் போது நான் கண்டிப்பாக காமிச்சு எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ் சூப்பராக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், வாக்கிங்கும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன், அதோட கிருஷ்ண ஜெயந்தியும் இதையும் நம்ம ஓரளவுக்கு கொண்டாடியாச்சு. நீங்களும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.